ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நடந்த கோட்டு சக்சஸ் மீட்டுக்கு வெங்கட் பிரபு அவரோட கூப்பிடல அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதாவது தளபதி அர்ச்சனா கல்பாத்தி அண்ட் டிஎன் டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் அவர்கள் மூணு பேரும் சேர்ந்து கோட்டு 100 crore ஷேரை செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு கேக் கட்டின மாதிரி வீடியோ வந்துச்சு. ஸோ ராகுல் அவர்கள் ஷேர் பண்ண அந்த போஸ்டுக்கு கீழே வெங்கட் பிரபு அவர்களோட டீமை சேர்ந்த அண்ட் ரிலேஷனான காஸ்டியூம் டிசைனர் வாசுகி பாஸ்கர் அவர்கள் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. அதாவது இந்த கேக்கை ஆர்டர் பண்ண டைம்ல கேப்டன் ஆஃப் த ஷிப்பான வெங்கட் பிரபு அவர்களை கூப்பிட்டுருக்கலாமே, அவரும் இருந்திருந்தாருன்னா இந்த சக்சஸ் மீட் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். 100 crore ஷேர்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றதுல வெங்கட் பிரபு அவர்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. சோ அவரும் இருந்திருந்தா இத பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு அவர்களோட ஃப்ரெண்டான நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்தோட ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு படைப்பாளி இல்லாமல் திரைப்படம் இல்லை, இயக்குனர் இல்லாமல் வெற்றியை கொண்டாடுவது முழுமை அடையாது, ஊழியத்திற்கு அப்பாற்பட்ட உழைப்பையும் மதிப்பும் அன்பை விதிப்பும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ ஏஜிஎஸ்க்கு வெங்கட் பிரபு அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு போல. ஆக்சுவலி கோட் படத்தோட டைரக்டர் கிட்ட ரிலேட்டடா வெங்கட் பிரபு அவர்கள் போட்ட ட்வீட்லயே இது கொஞ்சம் தெரிஞ்சது. அதாவது ப்ரொடியூசர் கிட்ட இதை பத்தி பேசிட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. சார் ரெண்டு பேருக்கு என்ன இஷ்யூன்றது தெரியல, பட் ஆனா தளபதி கூட ரீசெண்டா தான் வேட்டையின் படம் ஒன்னா பார்த்தாரு வெங்கட் பிரபு அவர்கள். அதே மாதிரி இந்த கேக் வெட்டுறப்ப ஐஸ்வர்யா கல்பாத்தி அவர்களும் இருக்காங்க. சார் ரெண்டு பேர் கூட தளபதிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இவங்களுக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடு. அண்ட் வணிக ரீதியா கோட் படம் ஒரு நல்ல வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா சில ஹேட்டர்ஸ் 400 crore கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட படம் 455 crore தான் வசூல் பண்ணிருக்கு. சோ 55 crore எல்லாம் ஒரு ப்ராஃபிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது வெறும் ஜஸ்ட் தியேட்ரிக்கல் ரெவன்யூ தான். இது இல்லாம ஓடிடி ரெவன்யூ இருக்கு, சேட்டலைட் ரெவன்யூ இருக்கு. ஜஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ்க்கு வித்த அமௌண்ட்டே 110 crore. அண்ட் சேட்டலைட் பாத்தீங்கன்னா 93 crore ஜி நெட்வொர்க் வித்தாங்க எல்லா லாங்குவேஜஸையும் சேர்த்து. சோ இதை மூணுத்த ரஃபா கால்குலேட் பண்ணாலே 258 crore ப்ராஃபிட் வருது. தென் இது இல்லாம ஒரு பக்கம் ஆடியோ ரைட்ஸ் வேற இருக்கு. சோ கோட் படம் ஏஜிஎஸ் பேனருக்கே ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிளான படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது பிரஸ் மீட்லயோ இல்ல இன்டர்வியூ ரெண்டு பேருக்கு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஷேர் பண்றாங்களான்றத பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.